ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK வீட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு சென்ட் வடக்கு பார்த்த லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை 3BHK வீட்டை பிளான் பண்ணி வீட்டுக்கு அளவான கார் பார்க்கிங்கோட பெரிய ஹால் கொடுத்து காம்பாக்டான கிச்சனோட வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்து வீட்டுக்கு அவுட் சைட் காமன் பாத்ரூம், நலத்தனிக்கான வாட்டர் கனெக்ஷன், போர்வெல், இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இந்த வீட்டுக்கு ஒரு ஆவரேஜான லோ பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கும் பில்டர் பக்கமே அப் டு 85% வரைக்கும் லோனை வந்து பண்ணி தரதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் 2BHKவே நமக்கு 40 லேக்ஸ்க்கு மேலே தான் வந்துருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த 3BHK வீடு வெறும் 40 லேக்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு ஆவரேஜான லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 3BHK வீடு இது. வீட்டுக்கு முன்னாடி 23 அடியில் ரோடு இருக்குது. அண்ட் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்தாலும் பார்க்குறக்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒண்டிப்புதூருக்கு நியர்பையாக இருக்கிற பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ பட்டணம் பற்றி உங்களுக்கே தெரியும், சிட்டிக்கு நியர்பையாக இருக்கிற ஒரு ஃபேமஸான ஏரியா. வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் 2-டைப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20x12 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கில் நமக்கு இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பம் போர் உள்ளும் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட வால் ஃபுல்லாமே நமக்கு மல்டி கலர் காம்பினேஷனில் ஜெராமிக் வால்டேஜில் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எட்ஜோட ரைட் சைடில் வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து அந்த ஸ்டேர்கேஸை ஒட்டியே நமக்கு இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் 3x4 அப்படிங்கிற சைஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட வாலுக்கும் ஃப்ளோரிங்க்கும் சிமிலரான கலரில் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரானைட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் 2x4 சைஸில் கிளாஸி ஃபினிஷ் விட்டு விட்டு லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்டில் பிஓபியில் க்யூட்டாக ஒரு சென்ட் ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட நார்த் ஃபேசிங் ஒன் சைடு வால் ஃபுல்லோமே பார்க்குறக்கே அழகாக லீஃப் டிசைனில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே உட்டில் தான் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃப்ளோவுமே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பேக் சைடில் 2 லேயரில் பெரிய வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீட்டில் உள்ள 3 பெட்ரூம்ஸ்க்கு வர டோருமே உட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. 10x11 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா உட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. 8x3 அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி டெஸ்ட்டில் வால் டெஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த அட்டாச் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய்ட்டு மேலே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீட்டோட ஸ்டேர்கேஸ் வந்து இன்னரில் கொடுக்காம அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கட்டு வந்து வெளியே கொடுத்துருக்கிறதுனால இந்த வீட்டை நீங்கள் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே மேலே நீங்கள் வாடகை கூட விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது. டெரஸ் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது துணி துவைக்கிறதுக்கான கல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு தனியாக வந்து ரூமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 கிட்ஸ் பெட்ரூமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரானில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உட்டில் செஞ்ச ஒரு டோர் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃப்ளோவுமே நம்ம ஹாலில் பார்த்த அதே கான்செப்டில் பார்க்குறக்கே அழகாக லீஃப் டிசைனில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் டோட்டலாக உள்ள 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 8x5 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து நம்ம அங்கே பார்த்த அதே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி டைல்ஸில் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான 3BHK வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா
சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே தெரியல இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் தான். மீண்டும் அடுத்த ஒரு சோலை அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.